எங்கோ ஆண்டுக்கு ஒருமுறை இருமுறை விமான நிலையங்கள் துறைமுகங்களில் மட்டுமே போதைப்பொருள் பறிமுதல் என்ற செய்தியை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது பொதுமக்கள் அதிகம் புழங்கும் பேருந்து நிலையங்களுக்கே வந்துவிட்டது இந்த இன்டர்நேஷனல் போதைப்பொருள். அதாவது சென்னை போன்ற பெருநகரங்கள் மட்டுமல்லாது கடைக்கோடி குக்கிராமங்கள் வரை விரவி கிடக்கிறது கஞ்சா போதைப் பொருட்கள். சொல்லாட்சி செயலாட்சி என்று எதுகை மோனையில் விளம்பர வசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக புறையோடி போயுள்ள போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முற்றிலும் செயலற்ற ஆட்சியாகவே இருக்கிறது இந்த விடியா திமுக. ஏராளமான இளைஞர்கள் மட்டுமன்றி பள்ளி மாணவர்களும் போதைப் பொருள் புழக்கத்திற்கு அடிமையாகி வருவதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. போதை பழக்கம் காரணமாக எல்லா வகையான குற்றங்களும் அதிகரித்தன. இந்த ஆண்டில் இதுவரை 600க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்ததற்கே அதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்ன திமுக இப்போது எப்படி போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்வார்களா? உலக அளவில் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக்கை தன் கட்சியில் பதவி கொடுத்து அழகு பார்த்தது திமுக என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது கட்சியின் கடைக்கோடியில் இருப்பவர்களை எப்படி கண்காணிக்க முடியும் என்றெல்லாம் வாய்க்கிழிய பேசிய விடியா மாடல் ஆட்சியில் உள்ள அதிகாரிகள் பற்றிய உண்மைகள் அம்பலமாகி இருக்கின்றன. போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஆகியவற்றை இணைத்து புதிதாக உருவாக்கப்பட்ட அமலாக்க பணியம் குற்றப்புலனாய்வு துறை என்ற புதிய அமைப்பெல்லாம் உருவாக்கினார்கள். ஆனால் போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்தபாடில்லை. காரணம், போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு காவல்துறை மற்றும் அதிகாரிகளே உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை இப்போதுதான் உளவுத்துறை கண்டறிந்திருக்கிறது. இந்த பட்டியலில் சுமார் 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகளின் பெயர்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியானதிலிருந்து கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிருக்கின்றனர். தவறுகளை தடுக்க வேண்டிய அதிகாரிகளே இப்படி தவறிழைக்க துணிந்தால் என்ன செய்வது? ஒருவேளை தங்கள் சொந்த கட்சிக்காரர்கள் போதைப் பொருள் கடத்துவதால் தான் அதிகாரிகளை வைத்து உதவுகிறதோ திமுக என்றெல்லாம் என்ன தோன்றுகிறதே? அப்படியானால் போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பது எப்படி என்று அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து மீட்டிங் போட்டது அத்தனையும் வெறும் வெட்டி விளம்பரம்தானா? கஞ்சா வேட்டை 2.0, 3.0 என்று ஓ மட்டுமே போட்டுக்கொண்டிருக்கும் இந்த விடியா திமுகவால் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியவே முடியாதா? எல்லாமே நடிப்புதான், நாடகம்தான் போல. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.